வணக்கம் நண்பர்களே, என்னோடய நிறைய வீடியோஸில் டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ், இதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். மெயினாக பஸ் டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அது கவர்மெண்ட் என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம், இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸில் ட்ரக் டிரைவர்ஸ், அதாவது லாரி டிரைவர்ஸ், இவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவங்களுடைய நலனுக்காக ஒரு விஷயத்தை நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்தவரை, ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி ஏர் கண்டிஷன் இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. அந்த ஓனர்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏசி கேபின் வாங்கணும்னா வாங்கலாம், இல்லை நான் ஏசி வாங்கணுனாலும் அவங்க வாங்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ட்ரக்ஸில் ஏசி கம்பல்சரி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சொல்லப்போனால் உலகத்தில் நிறைய நாடுகள்லேயும் இந்த ஏசி கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இந்தியன் டிரைவர்ஸ்க்கு ஏசி தேவையா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இந்தியன் டிரைவர்ஸ், அதுவும் அந்த இன்டர் ஸ்டேட் டிரைவர்ஸ், இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓட்டிட்டு வராங்க இல்லையா, அதுவும் மெயினாக அந்த வெயில் காலத்தில் டே டைமில் இவங்க ஓட்டிட்டு வராங்க, இவங்க இடத்துலேருந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஏசி இல்லாமல் அந்த வெயிலில் அந்த வாகனத்தை ஆயிரக்கணக்கான மைலுக்கு ஓட்டிகிட்டு வருது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை நம்ம எவ்வளோ பேர் உணர்ந்திருக்கோம். ஹரியானாவிலேருந்து கேரளா வரைக்கும் ஓட்டிகிட்டு வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சாப் வரைக்கும் ஓட்டிகிட்டு போவாங்க, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போ இவ்வளோ தூரத்தை கஷ்டப்பட்டுட்டு அவங்க அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சமூகத்துக்கு அவங்க செய்யக்கூடிய சேவை பார்த்திங்கன்னா மிக அதிகம். சொல்லப்போனால் இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கிய சேவை ஆற்றக்கூடியவங்க இந்த லாரி டிரைவர்ஸ். இவங்க ஒரு நாள் வேலை செய்யலைன்னா இந்திய பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். நமக்கு வரக்கூடிய காய்கறி வராது, அரிசி வராது, பால் வராது, மற்ற அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே வந்து சேராது. ஆனால் அந்த ட்ரக் டிரைவர்ஸை நம்ம எல்லாரும் மதிக்கிறோமா, ஒரு சொசைட்டியாக நம்ம மதிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நாமல எவ்வளோ பேர் ஜென்ரலாக டிரைவர்ஸை மதிக்கிறோம், ஒரு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், கவர்மெண்ட் பஸ்ஸில் இறங்கும் போது எவ்வளோ பேர் ஒரு டிரைவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இறங்குறோம், இது ரொம்ப ரொம்ப ரேர், ஆயிரத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பஸ் டிரைவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவு கூட ட்ரக் டிரைவர்ஸை நம்ம யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாரும்னு சொல்லும்போது மெஜாரிட்டி சொசைட்டி சொல்கிறோம். ஒரு ட்ரக் டிரைவருக்கு நம்ம எப்படி மதிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம், வாயா போயா, இங்கே வா போ, இறங்க கீழே, இப்படி தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் ஒரு வேலைக்காரன் தானே, ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், எந்த ஒரு எஜுகேஷனும் இல்லை, ஒரு லுங்கி கட்டிகிட்டு இருக்கான் அப்படின் தான் நம்ம பார்க்குறமே தவிர நம்ம இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்லை. ஆனால் வெளிநாடுகளெல்லாம் ட்ரக் டிரைவர்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட், அவங்களெல்லாம் நல்ல மதிப்பாங்க. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க நல்ல ரெஸ்பெக்ட், சொல்லப்போனால் அங்கே எல்லாரையுமே நல்லா மதிப்பாங்க, யாரெல்லாம் லேபரர்ஸோ எல்லாருக்குமே அங்கே நல்ல மதிப்பு இருக்குது. இது இந்தியாவில் தான் இந்த சாபக்கேடை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சொசைட்டியாகவே நம்ம வந்து மாறணும். ஸோ லேபரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து மதிப்பு அளிக்கணும். சரி, இப்போ இந்த ஏசி விஷயத்துக்கு வருவோம். ஏசி நான் சொன்னது போல் இந்தியாவில் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ கம்பல்சரியாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் சொல்லலை. ஆனால் ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்லிமெண்ட்டில் ஒரு டிஸ்கஷன் போயிடுச்சு. அப்போ இருந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மிஸ்டர் நிதின் கட்கரி இந்த விஷயத்தை பற்றி பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக டிரைவர்ஸ்னுடைய நலன் நம்ம மைண்டில் எடுக்கணும், இந்தியாவில் ஏசி வந்து கம்பல்சரியாக ஆக்கலான்னு அவர் முடிவுக்கு வந்திருக்கேன் அவர் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்கப்புறம் அது சட்டமாக ஆகலை. இண்டஸ்ட்ரியிலேருந்து சில ப்ரெஷர் வந்ததுனால அது சட்டம் ஆகலை. ஒரு வேறு அது சட்டம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக எல்லா ட்ரக்ஸ்லையுமே ஏசி மேண்டேட்ரி அப்படின்னு வந்திருக்கும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எதிர்த்தது எல்லாமே முக்கியமான ஆட்டோமொபைல் ஃபேர்ம்ஸ் தான் எதிர்த்தாங்க. டாடா போன்ற கம்பெனி கூட இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. பாரத் பென்ஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாங்க. பாரத் பென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரக்ஸ் ஃபுல்லி பில்ட் யூனிட்டாக வரும், கேபினே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தான் கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் ஏசி இருக்கும். ஆனால் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சில நிறுவனங்களை இதை எதிர்த்தாங்க. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இவங்க சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா, ஏசி நீங்கள் கம்பல்சரி ஆக்கிட்டிங்கன்னா இதை ஓனர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க, எங்களுக்கு சேல்ஸ் டவுன் ஆகிடும், அது இல்லாமல் இன்ஜின் வந்து மைலேஜும் அடி வாங்கும், இன்ஜின் தான் வந்து லோடையும் இழுக்கும், ஏசியும் ரன் பண்ணும், அப்போ மைலேஜ் ரொம்ப ஹெவியாக அடி வாங்கிடும், அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதில் ஓரளவு உண்மை இருக்குது. ஒரு சில ஐசிவி வெஹிக்கிள்ஸ் பரவாயில்ல, லோ பவர் இன்ஜினுக்கு பரவாயில்ல. இப்போ மல்டி ஆக்சல் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹை ஹெச்பி இன்ஜின்ஸில் வருது. இதுக்கெல்லாம் இவங்க சொல்கிற விஷயம் ஃபிட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட இன்ஜின் பிளாட்ஃபார்மே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு அசோக் லேலனில் ஹெவி ட்ரக்ஸோடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 160 HP இருந்தது, இப்போ அதெல்லாம் 180 HP ஆக்கிட்டாங்க. இதனுடைய டார்க்கும் அதிகம், ஸோ 660 Nm
இது பயங்கரமான இழுசக்தி கொண்டது. அப்போ ஸ்டார்டிங் அந்த ஹெவி டியூட்டி ட்ரக்கே 660 நியூட்டன் மீட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னது போல் 160 HP வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. இப்போ 160 HP வேறு சில பிளாட்ஃபார்மில் போட்டாங்க, பாஸ் இ காமர்ட்டில் அதில் போட்டாங்க. அப்போ மெயினான ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 180 HP தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்ஜின் வந்து லோடை இழுக்கும். நமக்கே தெரியும் இந்தியன் ட்ரக் ஓனர்ஸ் எல்லாம் ஜென்ரலாகவே ஒரு சில காரணங்களுக்காக ஓவர்லோட் வந்து செய்வாங்க அவங்க ட்ரக்கை. ஸோ மேண்டேட்டட் லோடு GVW விட ஓவர்லோட் பண்ணி தான் இழுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இன்ஜினுடைய டார்க்குமே அதிகம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா லோடில் அடி வாங்காத மைலேஜ் வந்து இந்த சின்ன ஏசியில் அடி வாங்கிடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஏசி சைஸ் பெருசு, அது வந்து டீசல் அதிகம் இழுக்கும். ட்ரக்கு வந்து ஸ்மால் கேபின் தான், அது ஏசி பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னது தான், அது வந்து பெருசாக டீசல் இழுத்துறாது. ஸோ இன்ஜின் லோடை ரன் பண்ணது போக மிச்சம் ரொம்ப அதிகமாக டீசலை இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா இழுத்துறாது. அப்போது இவங்க சொல்லக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இல்லை. ஏன்னா நான் சொன்னது போல் இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்சே ஆல்மோஸ்ட் 180 HP வந்துச்சு, லேலேண்ட் 180 HP வந்துருச்சு. டாட்டாவுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் 1616, அதனுடைய டார்க் வந்து 600 நியூட்டன் மீட்டர், அதுவும் நல்ல ஹெவி இன்ஜின் தான். அப்போ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏசியவும் சேர்ந்து ஓட்டும். ஏசிக்காக இந்த இன்ஜின்ஸ் வந்து இந்த இன்ஜின் மூலமாக அதிக டீசல் வந்து வீணாயிடாது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் இந்தியாவில் ரீதிங்க் பண்ணணும், நம்ம மறுபடியும் யோசிக்கணும். இன்னொரு விஷயம், அந்த டிரைவர்ஸ்க்கு ஏசி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா ப்ளோவர்ஸை மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணும்னு சொல்லிச்சு. நமக்கு ப்ளோவர்ஸ்லாம் என்னென்னு தெரியும், அந்த எக்ஸாஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும், உள்ளே அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், அதுதான் ப்ளோவர். ப்ளோவர்னால பெருசாக லாபம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா லாபம் இல்லை, இதையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏசி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நலனை எடுத்துகிட்டு வரும் நம்ம டிரைவர்ஸ்க்கு. ப்ளோவர்ஸ்னால ஓகே, ஓரளவு அதில் பெனிஃபிட் இருந்தாலும் அதில் பெருசாக மாற்றம் இருக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ட்ரக்ஸில் எல்லா ட்ரக்ஸுமே செமி ஃபார்வர்ட் இல்லை. இப்போ அமெரிக்கன் ட்ரக்ஸ் எல்லாம் செமி ஃபார்வர்ட், கேபின் செப்பரேட்டாக முன்னாடி மூக்கு மாதிரி இருக்கும், அதில் தான் இன்ஜின் இருக்கும். ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் மேலேயே அந்த டிரைவர் உட்கார்ற இடம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது கேபின் ஓவர் ஹூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாடல்ஸில் வரக்கூடியது இந்தியன் ட்ரக்ஸ் மெயினாக, இதில் அந்த இன்ஜின் மேலே தான் அந்த டிரைவர் உட்கார்ற மாதிரி இருக்கும். இதனுடைய வெப்பம் அதிகம், ஹெல்த் ரீதியாக பார்த்திங்கன்னா இது வந்து உகந்தது கிடையாது, இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ ஒரு ஏசி மினிமம் ரெக்குயர்மெண்ட், ஒரு ஏசி இருந்தால் தான் அந்த டிரைவர் கேபினில் ஒரு மனுஷன் உட்காந்து ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு வசதி உண்டாகும். அப்போ இந்த விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் ரீதிங்க் பண்ணணும், இதை இந்த இண்டஸ்ட்ரி மேக்கர்ஸுமே ரீதிங்க் பண்ணணும். என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, நான் ட்ரக் ஓனர்ஸ்க்கு என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வருதோ இல்லையோ, நீங்கள் தயவு செய்து ஏசி ட்ரக்ஸை உங்கள் டிரைவர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுங்கள். டிரைவர்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களால் சம்பாதிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டிரைவர்ஸோட உழைப்பை கண்டிப்பாக உணர்வீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் தயவுசெய்து கவர்மெண்ட் இதுக்கு சட்டத்தை கொண்டு வருதோ இல்லையோ, நீங்கள் ஏசி ஃபிட் பண்ணக்கூடிய கேபின்ஸை உங்களுடைய டிரைவர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபுல்லி பில்ட் யூனிட் எல்லாத்துலையும் ஏசியோடு தான் வருது. இப்போ லேலேண்டில் கேப்டன் ஆகட்டும், யூ ட்ரக் ஆகட்டும், பாரத் பென்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஏசி ஃபிட்டோட தான் வருது. ஒரு வேளை நீங்கள் இதில் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் கேபினை பில்ட் பண்ணால் கூட அதுலேயுமே ஏசி வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். ஸோ டிரைவர்ஸ் உழைப்பாளிகள், டிரைவர் இல்லாமல் முதலாளி இல்லை, டிரைவர் இல்லாமல் இந்த நாடு இல்லை. அதனால் என்னுடைய வேண்டுகோள், ட்ரக் ஓனர்ஸ் தயவு செய்து உங்களுடைய டிரைவர்ஸ்க்கு ஏசி ஃபிட் பண்ண கேபினை ஆஃபர் பண்ணுங்கள். நன்றி.